ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மூணே பொருளை வச்சு சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு புட்டிங் செய்ய போகிறோம். எப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏ டு இஜெட் புதியலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நான் அதுக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேங்க. இந்த தேங்காவை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ உடச்சி எடுத்த தேங்காவை நம்ம இதிலேருந்து தோண்டி எடுத்துக்கலாங்க. தோண்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்கும் இல்லைங்களா ப்ரௌனிஷ் கலரில், அதை எல்லாமே பீல் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீனாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்யூர் ஒயிட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் அப்போ தான் நம்மளுக்கு அரைப்பட்டு வரும். ஸோ இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் வந்து இருக்குதுங்க நம்மளோட தேங்காய். இதை எந்த தண்ணியுமே ஆட் பண்ணாமல் இதை நல்லா ஃபஸ்ட்டு குறக்குறப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி இதிலிருந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றினோன்னா நம்மளுக்கு தேங்காய் பால் அடியில் தனியாக வந்துருங்க. இப்போ இது ஒரு ஸ்பூனால் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு அடியில் தேங்காய் பால் ஃபில்டராகி வந்துடும். இப்போ அது இருக்கட்டும். இன்னொரு பேனில் நான் வந்து ஒரு கரண்டி சோள மாவு எடுத்துருக்கேங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு. அதை இந்த நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு ரெண்டு கரண்டி ஆட் பண்ணி இதை கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு எந்த கட்டியும் இல்லாமல் இதை கரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் இந்த தேங்காய் பாலுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு அரை கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கரை கரையிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த தேங்காய் பால் வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரணுங்க. பாருங்கள் எப்படி நுரக்கட்டி நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிடணுங்க. பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணினதும் நம்ம கை விடாமல் இதை நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைனா நம்மளுக்கு கட்டி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணோன்னையும் இது எப்படி நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வருதுன்னு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் போதுங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது நம்மளுக்கு இந்த தேங்காய் பால் நல்லா ஆறி நம்மளுக்கு ஒரு கெட்டி பத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம இங்கே பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் அடியில் லைட்டாக நான் நெய் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த தேங்காய் பாலை இதில் ஃபில் பண்ணிடலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதில் எந்த கேப்பும் இல்லாததுக்காக இதை நல்லா ஒரு வாட்டி நல்லா டாப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஃப்ரீசரில் 2 hours வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 2 hours வச்சு எடுத்துட்டேன். இப்போது நம்மளுக்கு புட்டிங் சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. நம்ம நைஃபால் ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்ததுனால ஜில்லுன்னு குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. டிஷ்ஷை வெறும் 3 பொருளை வச்சு ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம ரெடி பண்ணிடலாங்க. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.